இருநூறு சுற்றுகளும் 20 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட கம்பி சுருள் வழியே 5 ஆம்ப்ஸ் மின்னோட்டம் பாய்கிறது. சுருளின் அச்சின் மீது ஆரத்தைப் போல 3 மடங்கு தொலைவில் உள்ள புள்ளியில் காந்த தூண்டலை கணக்கிடுக. இந்த காந்த தூண்டலுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பி ஈக்குவல் டு ஜீரோ என் ஐ ரூட்டு 10 டிவைடட் பை ஏ இன்ட்டு 200. இதில் பார்த்தீங்கன்னாக்கா மியூசியோக்கு வந்து வேல்யூ என்னது, 4 பை இன்ட்டு 10 பவர் -8. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இதில் எத்தனை சுற்றுகள் கொடுத்துருக்குறாங்க, 200 சுற்றுகள். அப்போ 200, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஆம்ஸ் எத்தனை, 5. என்ன இருக்குது மீதி ஃபார்முலா இருக்கு மாதிரியே 10 அப்படியே எழுதிருங்க. கேட்டுங்களா, பை. அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மீட்டருக்கு மாற்றணும். இந்த மீட்டருக்கு மாற்றணும்னா, அதாவது ஏ ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். இது மீட்டருக்கு மாற்றினா இன்ட்டு 10 பவர் -2 போடணும். அப்போ -2 போட்டிங்கனாக்கா எங்களுக்கு 20 இருக்கிறதால ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 இன்ட்டு 10 பவர் -1 வந்து இருக்கும். ரைட்டுங்களா, 2 இன்ட்டு 10 பவர் -1 இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 200 வரும். அதாவது எப்படின்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். ரைட்டுங்களா, இப்போ இதை இந்த சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்றணும். என்ன பண்ணோம், 20 இன்ட்டு 10 பவர் -2 எழுதுவோமா. ரைட்டுங்களா, அடுத்து என்ன பண்ணுவான், இல்லை 20 இருக்குங்களா, அப்போ ஒரு 0 கேன்சல் ஆகிட்டுனாக்கா என்ன ஒரு -1 ஆகிடுமா. அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி எழுதியிருக்கேன், 10 பவர் -1 மீட்டர். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சுருக்குனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9.9 இன்ட்டு 10 பவர் 5 டி.